நம்ம பிறந்த ஊருக்கும் பிறந்த மண்ணுக்கும் நம்ம பெருமை சேர்க்கிறோமோ இல்லையோ, நம்மளோட காளைகள் பெருமை சேர்க்கிறோம். நாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல மெரினா போராட்டத்தப்ப நாங்கெல்லாம் ஒரு கொள்கையை கடைபிடிச்சோம். நாங்க பெப்சி கோக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் இன்ன வரைக்கும் நாங்க சாப்பிடறது இல்ல. வாடி லைன் வச்சுக்கீங்கன்னா அந்த மாடை தும்பல பிடிச்சு ஒரு 10 மீட்டர் போனா அதுக்கு காரு பைக்கு அந்த மாதிரி பரிசு. அது வாடியில வாடியில. ஆமா ஆமா. இங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துல அப்படி இல்ல, இந்த மணிக்குதான் பரிசு. விளையாடி வேங்கைன்னு சொன்னாலே மாடு தெரியும். விளையாடி வேங்கன்னு சொன்னா எல்லாரும் தெரியும். ஆமா, அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம், நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. நாளைக்கு அந்த காலத்துல வந்து விவசாயத்துல உழுவாக மாடை, நாங்க இந்த கோயில் மாடுகளா இருக்கிறதுனால இப்போதைக்கு உழுகுறது இல்ல, அந்த இது அழிஞ்சிருச்சு, அதுவே கொஞ்சம் சங்கடமான இது. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? என் பேரு நரேஷ்குமார். நரேஷ்குமார், எந்த ஊருண்ணா? சிவகங்கை மாவட்டம், பட்டமங்கலம் நாடு, வெளியாரி கிராமம். வெளியாரி கிராமம், சரி, நல்லது, மகிழ்ச்சி தான். காளையோட பேருண்ணா? இது பேர் கொடிவீரன். கொடிவீரன். கொடிவீரன் எப்படி பேர் செலக்ட் பண்ணீங்கண்ணா? சாமி பேர் இல்லை, எங்க சாமி பேர் வீரன். எங்க மாடு எல்லா மாட்டுக்கும் ஒவ்வொரு பேரு வந்து வீரன், இன்னும் கடைசியா முடியற மாதிரி ஒரு இதுவா இருக்கும்னு வச்சிருக்கோம். ராசி கொடிவீரன். அருமன் அருமா. எங்க பெரிய கால பேரு வேங்கை வீரன், இது வேங்கை கொடிவீரன். அது வேங்கை இன்னொரு இது இருக்கு, வீரப்பன் ஒண்ணு இருக்கு. நிறைய காலம் வச்சிருக்கீங்களா? 5 மாடு வச்சிருக்கோம். 5 மாடு வச்சிருக்கீங்க. அருமனா அருமனா. எப்படின்னா அந்த காளை வளர்க்கணும்னு ஆர்வம் இருந்தது? இந்த காளை வளர்க்கணும்னு எங்க பாரம்பரியமா வச்சிருக்கோம். பாரம்பரியமா ஐயா காலத்துல இருந்து மாடு வச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்து நீங்க கொண்டு போயிருப்பீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து கொண்டு போயிருக்கோம். நடந்து கொண்டு போவீங்களா? நடந்து, எங்கேயா இருந்தாலும் நடந்து கொண்டு போவீங்க. இன்னொரு மாடு இருந்துச்சு, அந்த மாடு வந்து வெளியுறட்டுல நல்லா விளையாடும். விளையாடி வேங்கைன்னு சொன்னாலே மாடு தெரியும். நாளைக்கு பானை மாடு வயசாயிருச்சு, 15 வருஷமா இருந்த மாடு, அதனால வண்டியில இறக்கி அவுத்தா விளையாடும். ரொம்ப வயசாயிருச்சு. இந்த காலைக்கு எத்தனை பண்ணலாம்? இந்த காலைக்கு வந்து கடை சேர்ந்துருக்கு. கடை சேர்ந்துருச்சு. இது 8 வருஷம் மாடா இருக்கு. 8 வருஷம் மாடாச்சு. நல்லதுண்ணா. இப்போ காளை வளர்க்குறீங்களா? இதுல வந்து உங்களுக்கு லாபம் தான் இருக்கா? லாபத்துக்காக நாங்கள் வளர்க்கல. ஒரு பாரம்பரியம் விட்டுறக்கூடாது. பாரம்பரியம் விட்டுறக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டை விட்டுறக்கூடாது. ஐயா காலத்துல இருந்து வந்தது, அதை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக. நான் வெளிநாட்டுல இருக்கேன், சிங்கப்பூர்ல. நல்லது. இப்போ லீவுக்காக வந்திருக்கேன். அப்பா பார்த்துக்குவாங்க, தம்பி தம்பி இவங்க இன்னும் பசங்கள்லாம் வர்றாங்க. தம்பி மாப்பிள்ள இவங்க எல்லாம் அவங்க மாடு அப்பாவை கொண்டு போயிட்டாங்கன்னா வந்துருவாங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் பெரிய பரிசுக்கும் நல்ல மழை பெய்யணும், எங்க ஊர்லயும் மழை பெய்யணும். இந்த மாடு வந்து போற மாடு வந்து நாட்டு மாடு இனவரத்திகள் அதிகமாகும். இது நாட்டு மாடு கிடமாட்டுல இருந்து வாங்கின கண்டு இந்த மாடுகளோட வாரிசுகள் நிறைய பெருகணும். அந்த ஒரு காரணத்துக்காக வெளிவரட்டு நாடு மாடு நடந்தே கொண்டாந்து இந்த சுட்டுப்பட்ட கிராமங்கள்ல வரவில்லையா, இந்த பசுமாடுகள்ல இது பண்ணி அதிலோட இனவருத்திகள் அதிகமாகும், விவசாயம் செழிக்கும், மாடு வளர்க்குற ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு தெரியாது. மஞ்சள் விட்டு கொண்டு பரிசுக்காக கொண்டு போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பரிசுக்காக சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான். காளைகள் வந்து இனப்பெருக்கத்தை அனுபவிக்கும் போது அதோட வீரியம் குறைஞ்சிடாதா உங்களுக்கு? அதுக்காக குறையாது. அதோட இயற்கையான புல்லு அந்த தண்ணிய குடிச்சாலே போதும். இது வெறும் பச்சை தண்ணியும் புல்லும் தான் சாப்பிடுது இப்போதைக்கு. நாங்க பெரும்பாலும் தீவனம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது இல்ல. அந்த பொங்கல் டயத்துல வைப்போம் பருத்தி விதை பச்சரிசி. இந்தோட இதோட ஆரோக்கியம் கால் இது வந்து அந்த காலத்துல வந்து விவசாயத்துல உழுவாக மாடை. நாங்க இந்த கோயில் மாடுகளா இருக்கிறதுனால இப்போதைக்கு உழுகுறது இல்ல, அந்த இது அழிஞ்சிருச்சு, அதுவே கொஞ்சம் சங்கடமான இது. அது அந்த காலத்துல வந்து உழுகுறதுனால இந்த கழுத்து காணா கூடும், மாட்டுக்கு நெஞ்சு திமுறு இருக்கும். அதனால மாடுகள் வந்து அவுத்த இடத்துல விளையாடக்கூடிய மாடுகளா இருக்கும், கிராமத்துல உள்ள மாடுகள். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க உங்களுடைய காளை வளர்ப்புல ஈடுபட்டு அந்த ஜல்லிக்கட்டை வந்து பெரிய அளவுல உலக அளவுல எடுத்துட்டு போனோம். கண்டிப்பா. அதனால நீங்க எங்க இருந்தாலும் இப்போ ஊர்ல இருந்தோம், வெளிநாட்டுல கூட. நாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல மெரினா போராட்டத்தப்ப நாங்கெல்லாம் ஒரு கொள்கையை கடைபிடிச்சோம். நாங்க பெப்சி கோக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் இன்ன வரைக்கும் நாங்க சாப்பிடறது இல்ல. நம்ம நாட்டு பானங்கள் தான், குளிர்பானமா இருந்தாலும் குடிப்போம். சிந்து மாடு வளர்க்க மாட்டோம், பூரா நாட்டு மாடு தான். ரொம்ப நல்லதுண்ணா, அருமையா பேசுறீங்க, மகிழ்ச்சி. கிடையிலே போய் மாடு இந்த இது ஒரு வேங்கை வீரன் இல்ல. ஆமா, அதுக்காக 25,000 ரூபாய் வெறும் மாட்டுக்கு காலைக்கு கண்டு இறக்கணுங்கிறக்க, தீரியமான கண்டு இறக்கணுங்கிறக்காக வாங்கினான். வாங்கி வச்சு வளர்க்கிறான். கடமாட்டுல இருந்து கண்டுல வந்து செலக்ட் பண்றாங்க. கிடமாடுகள்னா அந்த மாடுகள் வந்து
ஆடு மாதிரி கட்டுறது பண்றதெல்லாம் இல்ல, ஒரு இதுவா அடைக்கிறது, வயல்ல அடைச்சு அந்த சாணம் இதுக்காகவே அது வச்சிருப்பா. அந்த மாதிரி மாட்டுகள் வந்து பசுமாடு ரொம்ப வீரியமா இருக்கும். பசுமாடு ரொம்ப வீரியமா இருக்கும். ஆமா, நம்ம நம்ம நாட்டு மாடுகள் வந்து அந்த அளவுக்கு வீரியமா இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஒழிக்கப்பட்டதுனால மாடுகள் பூரா வேற சின்ன சின்ன மாடுகளுக்கு இறங்குறதுனால கண்டுகள் பூரா குட்ட குட்டையா இருக்குது. அப்போ உள்ள மாடுகள், ஐயா காலத்துல உள்ள மாடுகள் நாட்டு மாடுன்றாலே 14 புடி 16 புடி இருக்கு, இவ்வளவு உயரத்துல இருக்கும். நின்று மாடை பிடிச்சா நம்ம எல்லாம் இப்படி பிடிக்கணும். அந்த அளவுக்கு இருந்த மாடுகள் வந்து குறைஞ்சிருச்சு கலப்பினத்தினால. மாடுகளுடைய ஒரிஜினல் கண்டிப்பா கண்டிப்பா வீரியம் வந்து குறைஞ்சிருச்சு. ஆமா, அதுவா இயற்கையா புல்ல சாப்பிட்டு இது பண்றதுனாலதான் மாடுகள் அந்த அளவுக்கு வீரியமா இருந்தது. இதெல்லாம் இப்ப இந்த நாங்க வந்து பட்டமாளம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதை இப்ப 10 மணிக்கு பிடிச்சிட்டு வந்து உடனே அவுத்தாலும் அந்த அளவுக்கு போகும். இதே சீம மாடுகள் போகாது போகாது. ஆமா, அந்த அளவுக்கு அதோட வீரியம் இருக்காது, ஓடவும் முடியாது. அதனால நல்லா நின்று விளாடுமா? இது விளாடும், நல்லா விளாடும். இது விளாடும், பெரிய காளையும் நல்லா அவுத்தா விளாடும். இன்னும் 2 மாடு இருக்கு, அதை எங்கேயும் அவுக்க முடியல, கொண்டு வர முடியாது. கூட்ட 4 பேரை கண்டா நம்மளே தூக்கி போட்டு குத்தோம். நல்லது, மகிழ்ச்சி. நம்ம வச்சிருக்கோம்னால சோட போகாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கோம் மாடு. இப்ப காளை ஏன் கட்டிருக்காங்களா? நம்ம காளையா கட்டுப்படுறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. புல்லு திங்கிற மாடு, அது பிடிபடுறது வெளியேறத நம்ம ரெண்டுமே சமமா அதை பாத்துக்கணும். மகிழ்ச்சி. இப்ப வெளியூரத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் தள்ளிலாம் மாடு பிடிப்பாங்க. ஆமா, அவங்க எல்லாம் நான் சொல்ல முடியாது. ₹1 இப்ப பழைய ஆளு வந்து ₹1 வச்சாலும் வாங்கிக்குவாங்க. இப்ப ஒரு சிலர் வந்து இந்த மணி இதே வாடி லைன் வச்சுக்கீங்கன்னா அந்த மாடை தும்பல பிடிச்சு ஒரு 10 மீட்டர் போனா அதுக்கு காரு பைக்கு அந்த மாதிரி பரிசு. அது வாடியில வாடியில. ஆமா ஆமா, இங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துல அப்படி இல்ல, இந்த மணிக்குதான் பரிசு. கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மணியை பிடிச்சா சாமி காணிக்கின்னு ₹1 வாங்குறது, அந்த ₹1 அவங்களோட கோயில கொண்டு போய் உண்டியல்ல போடுறது, அது மட்டும்தான் அவங்கள சேரும். மிச்சம் நீங்க ₹100 கொடுத்தாலும் ₹500 கொடுத்தாலும் அதை அவங்க செலவுக்கு வச்சுக்கிறது. அதையும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு வற்புறுத்தி மாட்டை பிடிப்பா, ரொம்ப இதுவா. அதை வந்து வீரர்கள் மாத்திக்கணும். இதுவும் ஒரு வாயிலாத ஜீவன், ஒரு விளையாட்ட விளையாட்ட நினைக்கணும். கண்டிப்பா, அதை விட்டு அதை வாழை முடிச்சு போட்டு அமைக்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாடை பிடிச்சா மாட்டுக்கார வந்துட்டானா ₹1 வாங்கிக்கிட்டு விட்டுறணும். நாங்களே மாடு பிடிக்கிறவங்க, எங்க ஊர் பசங்களும் மாடு பிடிப்போம். மாடு பிடிச்சாலும் ₹1 எங்க சாமிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க கோயில போய் சாம்பிராணி வாங்கி போட்டுரும். கண்டிப்பா, எங்களுக்கும் எந்த ஒரு மாடும் காயப்படுத்தாம இருக்கணும்னு எங்க சாமிக்கு அந்த ₹1 காசு ஆனாலும் கொடுப்போம். ஒரே ஒரு துண்டா வைப்போம். ஒரு சிலர் வந்து இந்த கழுத்தை மொட்டையா விட்டுருவாங்க. இதுலயே ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. முயல் வந்து வேட்டையாடி அது ஜெயிச்சிருச்சுன்னா தன்னோட காலுக்கு முத்தம் கொடுக்குமா. இந்த காலை வந்து ஜெயிச்சிருச்சுன்னா ஊருக்குள்ள போய் மிச்ச மாடுகளை வந்து இந்த ஊர்ல நான் தான் வீரன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மீசையை முறுக்கி ஒரு கெத்தா காட்டுற மாதிரி இந்த காலை ஊருக்குள்ள போகையில சிறி அடிச்சு போகையில மிச்ச மாடுகள் பயப்படும். நம்மளோட காளைகள் பெருமை சேர்க்கும். நாங்களும் கபடி விளையாடுவோம், மாடு பிடிப்போம். கபடி விளையாட்டுல எங்க ஊரு தலை சிறந்ததுதான். எங்க சித்தப்பா இறந்துட்டாங்க, அவங்க பேரோட நினைவு விளையாடுவோம். எங்க சாமி பேர் விளையாடுவோம். வடமாடு டீம் இருக்கு எங்க ஊர்ல, எல்லாருமே எங்க ஊர்லயும் வீரர்கள் எல்லாம் இருக்கும். அருமை அருமை. ஏன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, என்னன்னா வாடியில் நடக்கிற மஞ்சுருட்டு அதெல்லாம் வந்து அதுக்கு டோக்கன் கிடைக்கிறது இல்ல. இல்ல, அதை தான் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. எல்லாமே நம்மளுக்கு மாவட்டம், கிட்டத்தில் உள்ள மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சுருட்டு தான் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்தது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இங்க இந்த பொட்டல் மஞ்சுருட்டுல எங்க வேணாலும் காலை வந்து வீரியமா கடைசி வரையும் போகணும். ஏன்னா எங்க வேணாலும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வாடியில வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் தான். ஆமா, ஒரு துள்ளல் துள்ளிச்சுன்னா காலை வெளியே வந்துடும். அந்த அதை மட்டும் வச்சு நம்ம காலையோட பெருமை சொல்லிட முடியாது. இந்த மாதிரி தொழு மஞ்சு உரட்டு பொட்டல் மஞ்சு உரட்டு தான் நம்ம காலையோட பெருமையை பார்க்கணும். ஆமா, அந்த மாதிரி இந்த இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம சுத்தி இல்லாம ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் வாடியில அந்த மாடு எல்லாம் வாடிக்கு கொண்டு போயிருந்தான். எனக்கு கொண்டு போக விருப்பம் இல்ல. 500 பேர் 600 பேர் இருந்து கையில அந்த காலத்துல போன மாடு அப்ப அதுல ரிசல்ட் சொல்லலாம். கார் பைக் அந்த மாட்டுக்கு போடலாம். சும்மா 10 பேர் 15 பேரை வச்சுக்கிட்டு மாடு வெளியே வந்து இப்படி 2 திரும்ப எல்லாம் பேர்கேட்ல ஏறிடுறாங்க. அப்படி இதெல்லாம் இங்க சிவகங்கை மாவட்டத்தை டிஷர்ட் போட்டு அங்க அங்கே பசங்க நிப்பாக. அதுல மாடு போறதுங்கல அந்த மாட்டுக்கும் ஒரு இது, வீரர்களும் ஒரு ஓடி பிடிக்கிறது, அதுல ஒரு இதுவே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நேரம் அருமையா அழகா சிறப்பா வந்து நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பெருமையை இந்த உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மஞ்சோரோட வந்து உலக அளவில் எடுத்துட்டு போகணும். மக்கள்லாம் வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி கிராமங்கள்ல, அதுவும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சுத்துப்பட்டியில் எல்லா கிராமங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்னா மஞ்சோரோட வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அதை வந்து கொண்டு போகணும், பெரிய அளவில் கொண்டு போகணும். நன்றி, மகிழ்ச்சினா. சரி, நன்றி.